नमस्तुंग शिरश्चुंबी चंद्र चामर चारवे त्रैलोक्य नगरारंभ मूलस्तंभाय शंभवे हरकंठ ग्रहानंद मीलिताक्षीं नमाम्युमां कालकूट विषस्पर्श जात मूर्छागमामिव ओके ना वो एनिमेशन पत्या अदा ओरे और निम्सम अ मरंद ना एल्लात्तैयुम ஒரு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இத சொல்லிடுங்க. சட்டுல ஜுவாலா புஞ்ச பிஞ்சரீகிருத சகல ககுபா தவஹூத புஜாக்கு இது வந்து விசேஷணமா வருது இல்லையா? ஆமா, சோ திருத்தியா விபக்தியில இருக்குது. சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லவா? ரைட்டா ஆரம்பிங்க. ஆரம்பிங்க, பரவாயில்ல. ஓகே, சட்டுலா ஜுவாலா ஃபர்ஸ்ட் இருக்கேன். तस्याः पुञ्जं, सो चतुल चतुल ज्वाला पुञ्जं, चतुलाः ज्वालाः, चतुल ज्वालाः, तस्याः पुञ्जं, ज्वाला वन्द तासां पुञ्जाः, सो ज्वालाः पोटों लिया अदनाल, ओके, तासां पुञ्जाः, ओके, अपरो, सो चतुल ज्वाला पुञ्जा, आमा, चतुल ज्वाला पुंजाह पुंजाह वा ओके एना எல்லாமே நமக்கு வந்து இதுல ப்ளூரல்ல போடுறோம் அத சோ அதனால சட்டுல ஜ்வாலா புஞ்சாஹ அப்படி போட்டுருங்க சரி சோ தைஹி பிஞ்சரி கிருதஹ பிஞ்சரி கிருதஹ எதுக்கு அட்ஜெக்டிவா போறது ககுப் திக்குகளுக்கு கிருதா போடுறேன் அதுவும் வந்து உங்களுக்கு தீர்க்கத்துல இது பகுவச்சனத்துல இருக்கணும் ஏன்னா திக்குகள் இல்லையா சரி சரி தைஹி பிஞ்சரி கிருதாஹ அதுக்கப்புறம் சோ சகலா ககுப ககுப தனியா எழுதினேன் சகலா ககுப் தனியா எழுதிட்டு சகல சகல சகலா ககுப் சட்டுல ஜுவாலா புஞ்ச பிஞ்சரி கிருதா சகல ககுப் ஏன சகலாக ககுபாக இத வந்து ஒன்னா கூட எடுத்துடலாம் ஏன்னா இந்த பகுபிரீகில எப்படின்னா உங்களுக்கு வந்து பகுபத பகுபிரீகின்னு நம்ம போன தரம் இதுல படிச்சோம் இல்லையா சோ பகுபத பகுபிரீகில அப்படியே பிஞ்சரீகிருத்தாக சகலாக ககுபாக ஏன சஹ தேன அப்படி போட்டுலாம் சரி சரி சோ நான் தனியா எழுத வேண்டாம் சகலாக ககுபாக தனியா எழுதுனா எழுதிக்கலாம் ககுபாக சோ ககுப் ககுபௌ ககுபஹ பகாராந்தம் அது அதனால உங்களுக்கு வந்து ககுபஹ இதுல இருக்கு திக்குன்னு பகுவச்சனத்துல இருக்கு அதனால பிஞ்சரீகிருதாஹ சகலாஹ ககுபஹ ஏன சஹ எந்த அக்னினால் எல்லா திக்குகளும் உங்களுக்கு வந்து மஞ்சளா ஆக்கப்பட்டதோ அப்படின்னு அடுத்தது என்ன அர்த்தத்துல இருக்குது அது மாத்திரம் சகலங்கிறது வந்து எல்லா ககுபுன திசைகள் சோ எல்லாத்தினுடைய திசைகள்ங்கிறதுனா நீங்க வந்து சகலானாம் ககுபகான்னு வராதே இல்லையா எல்லாத்தினுடைய திசைங்கிறது இட் இஸ் ஒன்லி அன் அட்ஜெக்டிவ் தேர் எல்லா திசைகள் எல்லா புக்ஸ் அப்படின்னு சொல்றச்ச இப்ப வந்து ரூம்ல இருக்கிற எல்லா புக் சகல புஸ்தகாணி அப்படின்னு வேர்ட் இருக்கு சகல புஸ்தகாணிய நீங்க எப்படி பகுபிரீகில போடுவேள் ஆர் பகுபிரீகில சாரி ஜென்ரலா சமாசம் எப்படி விக்கிர வாக்கியம் சொல்லுவேள் சகலானி புஸ்தகாணி ஆமா சோ சக அதே மாதிரிதானே இங்க வரப்போறது சகலாக ககுபாக அவ்வளவுதானே அண்ட் ஒன் மோர் திங் வந்து பிஞ்சரி கிருத்த வந்து அபிஞ்சரம் பிஞ்சரி கிருத்தியன் அப்படி அந்த வெரி நைஸ் அப்படி வெரி கரெக்ட் ஆமா அதை நான் விட்டேன் இங்க அபிஞ்சரம் பிஞ்சரம் கிருத்தம் பிஞ்சரி கிருத்தம் அதை தனியா போட்டுக்கலாம் அபிஞ்சரம் பிஞ்சரம் கிருத்தமா ஆமா எழுதி காமிச்சுட்டுமா அபிஞ்சரம் கிருதம் இல்லையா சோ அபிஞ்சரா ஏன்னா ககுப்புக்கு போறதோ இல்லையோ அபிஞ்சராக பிஞ்சரம் கிருதாக ஆர் அபிஞ்சரம் பிஞ்சரம் கிருதம் அப்படியும் எடுத்துக்கலாம் இட்ஸ் இட் டசன்ட் மேட்டர்
அது பிஞ்சரீகிருதாகனு மாறுறது. அந்த நமக்கு அந்த ச்வீ தான் முக்கியம். இது வந்து ககுப்புக்கு போறதுனால ஸ்திரீலிங்கம் பகுவச்சனம். அதான் நான் எல்லாம் ஏகவச்சனத்துல எழுதியிருக்கேன், பகுவச்சனம் எழுதணும். ஓகே, எதுக்கு இதுல நிறைய ஏகவச்சனம் தான் போட்டிருந்தேன்னா நான் கரெக்ட் பண்ணிடணும். சரி, ஓகே, யா, ஆமா, ஏன்னா ஏக வச்சனம்னா ஒரே ஒரு திக்குங்கிறது சரிப்பட்டு வராதே, அதனால. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? தஹ்யமானம்க்கு அப்புறம் வரலாம். இது சங்காஹியமான தனு தாளவிருந்தா, அதுக்கு வாங்க. சம்பாத்தியமான தனு தாளவிருந்தா, ஓகே. தாளானாம் விருந்தஹ தாளவிருந்தஹ, ஓகே, தனுஹ ச சஹ தாளவிருந்தஹ ச தனு தாளவிருந்தஹ. ஓகே, விருந்தம் அது. சோ எல்லாத்தையும் புல்லிங்கத்துல இருந்து நபுன்சகலிங்கமா மாத்தின் இருந்தோம். சோ தாளானாம் விருந்தம், தாலசிய விருந்தம்னு போட்டிருக்கேன். இட்ஸ் ஓகே, விருந்தம்னா கூட்டம் இல்லையா, அதனால தாலசிய விருந்தம் அல்லது தாளானாம் விருந்தம், தனு தாளவிருந்தம். அமரகோஷம் மனப்பாடம் பண்ணாதான் நமக்கு வந்து இது தெரியும், லிங்கம் எல்லாம் கரெக்டா எது எதுன்னு. அதனால அப்பப்ப டிக்ஷனரிய பாத்துட்டு இருக்கோம். சோ சம்வாத்தியமான தனு தாள விருந்தஹ யஸ்மை சஹான்னு எழுதியிருந்தேன். சோ இப்ப நீ என்ன சொல்ற, சம்வாத்தியமானம் தனு தாள விருந்தஹ போறது. அரசன் சம்பாஹியமான தலுதால விருந்தஹ வேத்ர பத்திரிகாம் அதிசயான தஸ்தௌ. சோ இது வந்து அரசனுக்கு அட்ஜெக்டிவா போறது. அந்த இடத்துல சம்பாஹியமான தனுதால விருந்தஹ எந்த ஒரு அந்த தாள பத்திரத்தினால சம்பாஹியமானஹானா இது பண்ற வீசப்படுகின்றவர், சோ வீசப்படுகின்றவரான அந்த அரசன் படுக்கை மேல அதிசயானஹா படுத்தவராக தஸ்தௌ இருந்தார். இல்ல, இவன் அரசன் இல்ல, ஹர்ஷன், சாரி, இன்னும் அரசனா ஆகலையே. சோ அதனால இங்க தம் வேண்டாம், இது மாத்திரம் நான் இதுவா இருக்கு, தப்பா போட்டிருக்கேன். சோ அதனால ஓகே, பாக்கி எல்லாம் வந்து இங்க க்ஷிதிதல விததாம் அதிசிசிர மலையஜ வபுஷம் தாரிணின் வேத்திரப்பட்டிகாமுக்கு அட்ஜெக்டிவா போறது, மத்ததெல்லாம் ஓகே. நான் வந்து ஒன்னே ஒண்ணு எஸ்மை சஹான்னு எழுதியிருக்கேன், ஏன்னா அவனுக்கு வீசப்பட்டதுன்னு எழுதினேன், தப்பாது. காரகத்துல வந்து உங்களுக்கு அவனுக்கு வீசப்பட்டதுங்கிறது வராது. சதுர்த்தி எதுக்கு வரும், தானம் சம்பிரதானே தானே உங்களுக்கு, சம்பாஹனம் சம்பிரதானம் இல்லையாங்க, அதனால ஷஷ்டி தான் வரணும். தானம் வர்றச்சே தத்த அந்த மாதிரி வேர்டெல்லாம் வர்றச்சே மாத்திரம் நீங்க வந்து ஃபோர்த் கேஸ் போட்டுருணும். அதர்வைஸ் சிக்ஸ்த், இல்ல அங்கங்க உங்களுக்கு தேர்ட் கேஸ் வரலாம். இப்ப பிஞ்சரி கிருத்தஹா ஏன சஹா வந்ததோ இல்லையோ அந்த மாதிரி. அப்படின்னு உக்காராந்தம், மது மதுனி மதுனி மாதிரி. அதே நம்ம வந்து தனு அங்க யஷ்டிஹி அப்படின்னு போடுறேன் வச்சுக்கோங்க. தனு லலனா அப்படின்னா தப்பு, தனுங்கிறது நபுன்சகலிங்கத்துல இருக்கு, லலனா ஸ்திரீலிங்கத்துல இருக்கு. சரி, தனுவும் உங்களுக்கு வந்து ஸ்திரீலிங்கத்துல போடணும், தன்வி லலனா. தனுஹு புருஷஹா,
மெலிந்த ஒரு உடலை கொண்ட ஒரு மனிதன் தனுகு அங்க விசர்க்கம் வந்துரும் அது மாஸ்குலர். ஓ நான் எல்லாமே தால விருந்த விருந்தாக எல்லாத்தையுமே புல்லிங்கத்துல இருந்தேன். அது என்ன அந்த விருந்தம் அவனுக்கு போகிறது. இட்ஸ் ஓகே. ஓகே. க்ஷித்திதல விததம் கிருத்தியாமன் இருக்கணும். அத வந்து ஸ்திரீலிங்கமா மாத்திக்கோங்க. விததாம் ஓகே. க்ஷித்யாஹ தலம் ஃபர்ஸ்ட். சரி க்ஷித்யாஹ க்ஷிதேஹே ரெண்டும் உண்டு. மத்யாஹ மதேஹே. க்ஷிதிதலம் அப்புறம் க்ஷிதிதலம் இவ விததாமா க்ஷிதிதலே விததாம். ஏன்னா பூமிய போல பெருசா இருக்கக்கூடியதுன்னு இல்ல, படுக்க பூமியில் விரிக்கப்பட்டது படுக்கை. பூமியில் வியாபித்து இருக்கக்கூடியது. சரி க்ஷிதி தலே விததாம் யஸ்ய தத் யஸ்ய தத்தா தாம். அவ்வளவுதான். சோ நம்ம இந்த தப்ருத்தியம் வந்து பின்னாடி வந்ததுன்னா என்ன பாத்திருக்கோம், எதுக்கு போகிறதோ அதையே தானே சொல்றது, விரிக்கப்பட்டதுன்னுட்டும் அதையே தானே சொல்லிடுறது நமக்கு. ஓ இது வந்து இன்னொருத்தர குறிக்கல இங்க. அதான் க்வெஸ்சன் பண்ணிருக்கேன் நான், தெரியல. சோ திஸ் இஸ் நேரா உங்களுக்கு வந்து சப்தமி தத்புருஷம். அவ்வளவுதான். க்ஷிதிதலே பூமியில் விததா விரிக்கப்பட்டது அப்படின்னா நேர அது வந்து இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் டு படுக்க, சயனத்துக்கு அட்ஜெக்டிவ், பட்டிக்காக்கு அட்ஜெக்டிவா போயிடுறது. சரி அப்புறம் தாம்பு. அப்புறம் அடுத்ததும் உங்களுக்கு இப்ப இது வந்து என்ன ஆறுதுன்னா வபுஹூன்னு கடைசியில இருக்கிறதுனால திஸ் இதுக்கு வந்து இந்த எஸ்ய தத்து எஸ்ய ஆஹாசா போடணும். ஓகே சோ நான் படிக்கிறேன். அதுக்கு வாங்க. அதிசயேன சிசிரஹ அதிசிசிரஹ. அதுக்கப்புறம் மலையாத்து ஜாயதே மலையஜஹ. மலையஜஸ்ய ரசஹ மலையஜ ரசஹ. ஓகே. அதிசிசிரஹ மலையஜ ரசஹ அதிசிசிர மலையஜ ரசஹ. அது ரெண்டு அதுல ஒரே ஒரு பிரச்சனை, மலையஜஸ்ய ரசஹ இல்லையே. மலையிலிருந்து பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டோமோ இல்லையோ, பிறந்தது எது? மலையாத்து ஜாயத்தே மலையஜஹா, அது என்னது? அதுதானே ரசம். அதான் சந்தனம். அதான் சந்தனம். சோ அதனுடைய ரசம். ஓ சந்தனம் அதனுடைய ரசம்னு எடுத்துட்டு இருக்கீங்களா நீங்க? சரி 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 பரவாயில்ல. மலையிலிருந்து பிறந்தது அப்படின்னா ரசம், அது என்ன ரசம்? சந்தன ரசம் அப்படின்னு நான் அந்த பக்கத்துல அத சந்தனத்தை போட்டுட்டேன். புரியலன்னா ஒரு தடவை டிஃபரன்ஸ மாத்திரம் நான் வந்து சொல்லிடுறேன். என்ன, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் ஷீ ஹஸ் டேக்கன் அண்ட் வாட் ஐ ஹவ் டேக்கன். அது இப்ப வந்து மலையஜஹ மலையாத்து ஜாயத்தே இருக்கு. இந்த மலையாத்து ஜாயத்தேங்கிறது இட் கேன் எய்தர் இண்டிகேட் த ரசஹா இட் செல்ஃப் ஆர் இட் கேன் இண்டிகேட் சந்தனம். அப்போ மலையாத்து ஜாயத்தேங்கிறச்சே நீங்க வந்து ரசஹான்னு சொன்னா மலையஜஹா ரசஹான்னு சொல்லணும். அதே சந்தனம்னு சொன்னா மலையாத்து ஜாயத்தே இது மலையஜம், பிகாஸ் யூ ஆர் இண்டிகேட்டிங் த சந்தனம். அதுக்கப்புறம் மலையஸ்ய மலையஜஸ்ய ரசஹா சந்தனத்தின் ரசம் அப்படின்னு வரும் உங்களோட. அதுதான் சொல்லியிருக்கேன். ஆமா. அப்ப இங்க மலையஜம்னு போட்டோம்னா மலையஜம் சந்தனம். அப்ப மலையஜஸ்ய ரசஹாங்கிறச்சு இது தத்புருஷம். வேற மலையஜ ரசஹாங்கிறச்சு இது கர்மதாரையா? கர்மதாரை. மலையாங்கிற மவுண்டன் பர்வதத்திலிருந்து பிறக்கிறது. ரெண்டு விஷயங்கள் பிறக்கலாம், ரசமும் பிறக்கலாம் சந்தனமும் பிறக்கலாம். இதுதான் வியாக்கியாத்தாக்களுடைய டிஃபரன்ஸ். ஒரு ஒரு காவியத்துக்கும் ஏன் இத்தனை வியாக்கியானம்? ஒருத்தர் வியாக்கியானம் எழுதினா போருமே, வியாக்கியானம் எழுதினா ஒரு ஒருத்தர் கண் பார்வை வேற. இப்ப நீங்க பார்த்த மாதிரி நான் பாக்கல.
அதான் ரெண்டுமே ரைட்டு தான், தப்பு கிடையாது, ரெண்டும் பாசிபிள் விக்ரா வாக்கியங்கள். அதுதான் இந்த சமாசத்தினுடைய ஒரு டிஃபிகல்டி அண்ட் பியூட்டி. சோ இப்போ இப்போ இத ஃபாலோ பண்ணி வருது அப்ப ரைட் இல்லையா? சின்ஸ் யூ ஆர் சேயிங் மலையஜ ரசஹா அதி சிஷிரஹ மலையஜ ரசஹா. ஆமா, அதி சிஷிரஹா வந்து அதிசயேன சிஷிரஹா அதி சிஷிரஹா, அத முதல்ல எழுதிட்டேன், அது முதல்ல எழுதிட்டேன். சோ இப்போ இதோட தேஷாம் லவஹ அதனுடைய சின்ன போர்ஷன் தேஷாம், அப்புறம் தனியா லுலித்த லுலிதம் வபுஷம் லுலித்த வபுஷம் அத தனியா எழுதிட்டேன். சரி, அப்புறம் இப்ப அந்த அந்த லவைஹி தைஹி லுலித வபுஷம் அந்த அங்கே இங்கே கனெக்ஷன் தைஹி லுலித வபுஷம் எங்க போறது, யாருக்கு போறது? அந்த வபுக்கு, வபுஹுக்கு போறது. எந்த வபு? அங்க வந்து வபுவே இல்ல. இப்ப என்ன எடுத்துன்னா உங்களுக்கு வந்து வபுஹுங்கிறது தான் வேர்டு. சரி, சோ வபுஹு வபுஷி வபூம்ஷி, வபுஹு வபுஷி வபூம்ஷி, நபுன்சகலிங்கத்துல இருக்கு. அது யாருடைய சரீரம்? அது கான்டெக்ஸ்ட்ல பாக்கணும் நம்ம. ஹர்ஷனுடையது, ஹர்ஷனுடைய சரீரம். ஆனால் இந்த இந்த வேர்டு வந்து நமக்கு ஹர்ஷனுடைய சரீரத்தை குறிக்கிறதா? சரீரம் எந்த படுக்கையில இருக்கோ அப்பேற்பட்ட படுக்கைய குறிக்கிறது அது. எந்த படுக்கையில் இந்த மாதிரி அந்த ரசத்தினால அந்த சரீரமானது இது பண்ணப்பட்டதோ, லுலிதம்னா தடவப்பட்டதோ அல்லது இல்லையா கத்தியத்துக்கு பிரச்சனையே அதான். நமக்கு வந்து ஒவ்வொன்னும் இது வந்து வித்ததாம் அப்படின்னா இது அட்ஜெக்டிவ் நம்பர் ஒன், இது அட்ஜெக்டிவ் நம்பர் டூ, அதுக்கப்புறம் இந்து தவல உபதான தாரிணியம் அப்ஜெக்டிவ் நம்பர் த்ரீ, இதுதான் உங்களுக்கு நவுன். வேத்திர பட்டிக்காங்கிறது தான் நவுன். இந்த அதிசயானஹா வந்து இவனுக்கு அப்ஜெக்டிவ் ஏ, ஹர்ஷனுக்கு ஏ, இதுதான் ஹர்ஷன் பி. இது ரெண்டும் உங்களுக்கு வந்து இதுல இருக்கு, மாஸ்குலைன்ல இருக்கு. பாக்கி எந்த வேர்டுமே ஹர்ஷனுக்கு போகாது. அதனால இதை வந்து எஸ்யாம் சா போட்டு தாம்னு போட்டு அதுக்கு போறது பட்டி காக்க போறது. பட்டி காக்க போறது. எனக்கு ஒரு question இருக்கு, இங்க லவேன லுலிதஹான்னு போட்டேன் நானு. ஆ, போடலாமே. ஆனா ஒரு ஒரே ஒரு துளியினால அவனோட உடம்பு பூரா வராது இல்லையா? ரசத்தினுடைய ஒரு பல துளிகள், அந்த துளிகளினால் அப்படியே ஒரு பூசப்பட்ட ஒரு சரீரம், எந்த படுக்கையில் பூசப்பட்டதோ அப்படின்னு. இல்ல நானே வந்து போட்டு இதுக்கு கொஞ்சம் தவிச்சேன், ஏன்னா வியாக்கியானமே இல்ல இதுக்கு, ஒண்ணும் பெருசா இல்ல. சிலதெல்லாம் அப்படியே விட்டுட்டார் வியாக்கியானத்துல, இந்த மாதிரி விக்ரஹ வாக்கியமே குடுக்கல. சோ இட் வாஸ் a சேலஞ்ச் ஃபார் மீ ஆல்சோ. புரிஞ்சுதா நான் என்ன சொன்னேன் எனக்கு? ஓகே, அடுத்தது வந்து இந்து தவள உபதான தாரிணி, அதுவும் வேத்திரப்பட்டிக்காவுக்கு தான் போறது. எஸ், அதனால தவளம் என்னமோ எழுதி வச்சிருக்கேன், உபதானம். ஓகே, தவள உபதானம், தவளோபதானம், இந்து இவ தவளோபதானம். சரி, அப்ப இந்து தவளோபதானம், இந்து தவள தவளோபதானம் தாரிணி யஸ்யா ஹாசா. தரதி இதி உபபத சமாசமா போடுவோம். தரதி, நான் வந்து இந்த மாதிரி போட்டுட்டேன், இந்து இவ தவளம், இந்து தவளம். அதுதான் ஆரம்பிச்சேன், இந்து இவ தவள், அப்புறம் அதை அடிச்சுட்டேன். ஓகே, தட்ஸ் ஓகே. இந்து தவளம் உபதானம் தரதி இதின்னு டைரக்டா போட்டு இந்து தவளம் அப்படின்னு போட்டிருக்கேன்.
இந்தோஹோ தவலம் வந்து இந்துவனுடைய தவலம். சரி, அப்ப வெண்மைக்கு தானே போறது. இந்தோஹோ தவலம் இந்து தவள இவ உபதானம் அப்படின்னு. அப்போ ப்ராப்ளம் என்னன்னா, அதுல வந்து இந்தோஹோ தவளம்னு சொன்னோம்னா, யூ ஆர் ஒன்லி டாக்கிங் அபவுட் த ஒயிட்னஸ் ஆஃப் த மூன். அந்த ஒயிட் அப்படி வராது எனக்கு, அதை வந்து ஏன் வராதுன்னு எனக்கு இப்ப சொல்ல வரல. படுக்க, அதாவது இந்த தலகாணி வந்து அது போல வெள்ளை அப்படின்னா, ஆமா. சோ அதனால இந்துஹு இவ தவலம் முதல்ல போட்டுட்டு, சந்திரனை போல வெண்மையாக இருக்கக்கூடியதுன்னு அங்கேயே நீங்க ஆப்ஜெக்ட் கொண்டு வந்துடுறேன், இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் ஜஸ்ட் த கலர். சோ இட்ஸ் ஈஸியர். அதனால இந்து தவலம் தத்து உபதானம், இந்து தவள உபதானம், அதுக்கப்புறம் இந்து தவல உபதானம் தரதி இதி, மூணு ஸ்டெப்பாவும் போட்டுக்கலாம் நீங்க. ஓகே, அப்படி அததான குறிக்கிறது, வேற்ற பட்டி காம குறிக்கிறது. அப்ப அது அதுக்கு தரதி எதுவோ தாரிணீம்னு வந்துருமே, ரத்த வஸ்திர தாரிணீம்னு அம்பாள சொல்றச்சு, ரத்த வஸ்திரம் தரதி இதி, அவளுக்கு தானே போறது தாரிணின்னு. வெண்மையான ஒரு தலகாணிய வச்சுட்டு இருக்கக்கூடியது எது எதுன்னுட்டோ அதுக்கு தானே போகிறது. அதனால தாரிணியும் போட்டுக்கலாங்க. எழுதினதும் தப்பு இல்ல, தப்பு இல்ல, கரெக்ட் தான் உங்களோட ஆட்டிடியூட். அது அதுவும் தவளம் சத்தத்து உபதானம் தவளோபதானம், இந்துஹு இவ தவளோபதானம், இந்து தவளோபதானம், இந்து தவளோபதானம் தரதி, ரெண்டு விதமாவும் பண்ணலாம். சரியா, அடுத்தது இதெல்லாம் இந்த வெர்ப் எல்லாம் பாப்போம். ஓ, வெர்ப் தாஹியமானம் சென்சே பாம். நான் இப்ப பண்ணுங்க, சொல்லுங்க உஷா, நீங்க வேணா பண்ணுங்களே. ஓகே, குட்கா. தாஹியமானம் தஹ சத்ரு பிரத்ய புல்லிங்க த்விதியா ஏகவச்சனம். சத்ரு இல்ல, ஷானச்சு. கர்மணி ஷானச்சு பிரத்ய வாஸ்தேன் சார், சொல்லுங்க. தஹ பஸ்மீகரணே கர்மணி ஷானச் கரெக்ட்டா? பஸ்மீகரணே, ஓகே. அது சும்மா கூட சொன்னேன். நோ நோ, கரெக்ட் தான். ஆமா, எனக்கு அவர் டீ அதை எடுத்து கொடுப்பாரு. அடுத்தது அடுத்தது வந்து அத்ராக்ஷித் வந்து மாத்தி மாத்தி வேணா சொல்லுங்க பாபா, உஷாக்கும் ஒரு சான்ஸ்க்கு. சரி, சொல்லுங்க உஷா மேடம், சொல்லுங்க நீங்க. அத்ராக்ஷித் திருஷ்ய தாத்து லுங்க பிரதம புருஷ ஏகவச்சனம். வெரி குட், ஓகே சார். சொல்லட்டுமா? சமுத்ஸ்ருஜ்ய, சமுத்ஸ்ருஜ்ய, சம் பிளஸ் உத் பிளஸ் ஸ்ருஜ் விசர்கே, கரெக்டா? ஸ்ருஜ் கிரியேட் தான் இல்ல, அது வந்து நிபந்தம், நிபந்த வியம். ஓகே ஓகே ஓகே. அடுத்தது உத்ப்ளுத்ய, உத்ப்ளுத்ய, உத் பிளஸ் ப்ளூ தாத்துவ, ப்ளூ அது என்ன தெரியல, ப்ளூ தாத்து, லெவந்தம். இந்த தாத்துமாலா இல்ல, அதோட இது இல்லையா? தாத்துமாலா என்கிட்ட இருக்கிற புக்ல அந்த இது இல்ல, அதனால எழுதினேன். ப்ளூ வந்து ப்ளுத்து தானே, இல்லனா இது ப்ளூ கிடையாது. ஓஹோ, ப்ளுத்தா, ஓகே. இல்ல இல்ல, தட்ஸ் ஓகே, அது பாக்கலாம். ஏன்னா எனக்கு இதுல இல்ல, என்னோட தாத்து மாலாலையும் போடல. நீங்க சொல்றீங்களா உஷா? பாத்தயந்தி பத்து நிஜத நிஜது ஸ்ரீ சத்ரு நித்யா ஏகவச்சனம். ஓகே, பத்து நிஜந்தம் சத்ரு பிரத்யம் ஸ்ரீ த்விதியா ஏகவச்சனம், கரெக்ட். அடுத்தது விபப்ரதே, சொல்லுங்க. விபப்ரதே வி உபசர்க பிரத்து தாது லிட் பிரதம ஏக புருஷ, பிரதம புருஷ ஏகவச்சனம், ஏகவச்சனம். ஆமா, ஏன் பஸ்பந்தே ஒண்ணு, கரெக்ட், ஸ்பந்த லிட் அதே மாதிரிதான், அதே எல்லாமே அதேதான், விபப்ரதேவும் அதுதான். அடுத்தது நீங்க சொல்லுங்க. சால, சொல்லுங்க. சச்சால ஸ்ட்ரைட் அவே லிட் சல கம்பெனி. ஓகே, பிரதம புருஷ ஏகவச்சனம், சல கம்பெனி. ஓகே,
நெக்ஸ்ட் வந்து சிக்ரீட 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 சேம் ஏதிகிரியா சேம் தான் அதுவும் அதே தான் ஆஸ்போட யாமாச நனந்த ஜகா என்ன ஜகாம சிக்ரீட அப்படின்னு வரும் அந்த இடத்துல சிக்ரீடனா கிரீடு லிட்டு மந்தோதரிய பார்த்துட்டு சீத்தேன்னு நினைச்சுட்டு குதிக்க ஆரம்பிச்சிருவாரு அனுமான் அந்த இடத்துல வரிசையா லிட்டு வரும் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஆரோஹதி வந்து ஆ பிளஸ் ருஹு தாது என்ன பிரத்யம் அங்க எனக்கு அது தெரியல சத்ரு பிரத்யம் சப்தமி விபக்தி அவ்வளவுதான் ஆருஹு தாது சத்ரு பிரத்யம் சப்தமி விபக்தி ஏக வச்சனம் ஆரோஹதி ஹரித ஹயே மத்தியம் இது கரெக்ட் ஹஸ்வமா இருக்கே அத வச்சு க்ளூ தட்ஸ் எ குட் க்ளூ இல்ல நாட் எக்ஸாக்ட்லி ஆக்சுவலி ஆரோஹதி ஆரோஹதஹ ஆரோஹந்தியும் கரெக்ட் தான் கச்சதி கச்சதஹ கச்சந்தி மர்தன ஹஸ்வம் இஸ் நாட் an indication இட் இஸ் தி கான்டெக்ஸ்ட் தட் இஸ் தி இன்டிகேஷன் உங்களுக்கு தட் இஸ் ஓகே ஆல்ரைட் பட் ஒரு ஏகவச்சனம்ல இந்த இது வரதுக்கு சான்ஸ் இல்ல இல்ல அதுக்காக சொன்னேன் பிரதம ஏகவச்சனம் தட் இஸ் ஒண்ணுலகாரம் பிரதம புருஷ ஏகவச்சனம் அல்லது சத்ரு பிரத்யம் சப்தமி விபக்தி அடுத்தது பின்னாடில இருந்து வரல் பிரத்யம் அதாவது ஓடுறதுல இருந்து நிக்கிறது அர்த்தம் கதி நிவிருத்தம் அர்த்தம் நடக்கிறது வந்து இல்ல இது கையை நடுங்கிறதுக்கு கூட சச்சாலன்னு போடலாம் இருந்து சச்சாலம்பா ஹிருதயம் என்ன நடந்து போயிடுமா என்ன ஒரு இதுல கத்தியத்துல ஹிருதயமானது அந்த எலும்பு கூட்டுல இருந்து நகந்தா போல இருந்ததும்பர் பயந்து போயிட்டாருங்கிறதுக்கு வந்து அர்த்தம் அது அப்படின்னா அப்படியே ஹிருதயம் நடுங்கிறதுங்கிற அர்த்தத்துல சலு தாத்து யூஸ் பண்றாரு அதனாலதான் சலு கம்பெனி சரியா